நாட்டில் கோவிட் கோவிருந்து இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று இரட்டிப்பு விகிதம் மூன்று புள்ளி நான்கு நாட்களில் இருந்து பதினோரு நாட்களாக முன்னேற்றமடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது தொடக்கத்தில் இருந்தே கோவிட் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு அதில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டாக உள்ளது இம்மாநிலத்தில் எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை முன்னூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று தொண்ணூத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருநூற்று இருபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தேழு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் புதிதாக ஆயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து எழுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்